வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. நட்பு இதனை மையப்படுத்தியதான் அந்த காணொலியில் பெருவாரியான கருத்துக்கள் வைக்க போகிறேன். எப்படின்னா, சிவாஜி அவங்க வந்து நட்புக்காக செய்த பல களங்களை குறித்து நான் பல காலகட்டங்களில் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இதுலேயும் ஏறக்குறைய சிவாஜி அவங்க நட்புக்காக செஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது நம்ம காணொலியில் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு அது வந்து ஒத்து வரும். அண்ணாவை எதிர்த்து ஈவிகே சம்பத்தும் கண்ணதாசனும் வெளியேறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா, கலைஞர்கள் நடிகர்களுக்கு நீங்கள் வந்து திமுகவில் வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குறீங்க, மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க ரெண்டு பேருமே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த செயற்குழுவில் பேசுகிறாங்க, தகராறு நடக்குது, அவங்க கட்சியை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு திமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து பெரிய எதிர்ப்பு அவங்க மேலே எழும்புது. நம்ம கட்சியை வச்சு இவங்க ரெண்டு பேரும் அடையாளப்படுத்தப்பட்டாங்க, இப்போ என்னடா நம்ம கட்சிக்கு எதிராகவே இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு வந்து பெரிய கோபம் அவங்க மேலே. எனவே அவங்க போகிற இடங்கள் எல்லாமே தாக்குதல் நடத்துவதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது. இந்த சூழலை வந்து கண்ணதாசன் அவங்க வந்து தெண்டல் பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தெண்டல் பத்திரிகையில் வந்து அவங்க அண்ணாவை மையப்படுத்தி ரெண்டு கட்டுரைகள் எழுதுகிறாங்க. ஒன்று வந்து பாவ மன்னிப்பு, இன்னொன்று வந்து தோமான் அப்படிங்கிற ஒரு தொடர்கட்டுரையை எழுதுகிறாங்க. இந்த தோமாங்கிற தொடர்கட்டுரை என்னென்னா, ஒரு தோமான்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் செய்யக்கூடிய விடயங்களை மையப்படுத்தியதா அந்த தகவல். அந்த தோமான்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மன்னனை அவங்க சித்தரிச்சிருக்கிறது வந்து அண்ணாவை சித்தரித்து தான் அதில் எழுதியிருக்காங்க. அதுபோல் பாவ மன்னிப்புங்கிறதுலையும் ஏறக்குறைய அண்ணாவை மையப்படுத்தி தான் அதில் வந்து கண்ணதாசன் அவங்க வந்து பெருவாரியான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஏழைகளாக இருந்தீங்க, ஏழைகளாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு பிணைப்பு இருந்துச்சு, எப்போ வந்து நீங்கள் பணக்காரர்களாக ஆனீர்களோ, ஒரு வெள்ளிக்காசுகள் வெளியே கொட்டி கிடக்கிறது வந்து ஒருத்தன் கையில் எப்படி கிடைக்குதோ, அதுக்கு பிறகு அவன் வெள்ளிக்காசுகளை தேடி தேடி போகிறது போல் இப்போ திமுக கட்சியில் இருக்கவங்களெல்லாம் பணத்தாசை பிடிச்சி நீங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றாத பட்சத்தில் வந்து திமுக வந்து வளர்ச்சியை காணாது. அதுபோல் வந்து அந்த கட்சியில் வந்து கொள்கைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை, தனிநபர்கள் துதிகள் தான் மெயினாக எடுத்து வைக்கப்படுது. இதுகளெல்லாம் மையப்படுத்தி தான் பாவ மன்னிப்புங்கிற அந்த கட்டுரையை எழுதியிருந்தார். இதனால் திமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து கண்ணதாசன் மேலே வந்து கடும் சினம் ஏற்பட்டுருது. உடனே இவங்க அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க உடனே இவங்க வந்து ஒரு தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னுட்டு அவங்க திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு தனி கட்சி தொடங்குவதற்கான களத்தை உருவாக்குறாங்க. இந்த தனி அமைப்பை தொடங்கி அதற்காக அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க வந்து இளைஞர்களையும் மக்களையும் தங்கள் பக்கம் திருப்பணுங்கிறது தான் கதை. அவங்க தனி கட்சி தொடங்குவதற்கு அவங்களுக்கான அந்த நிதி விஷயங்களில் வந்து சிவாஜி அவங்க பெரிய நிதி கொடுத்து உதவினார் அப்படிங்கிற ஒரு செய்தி இதுவரை பரவலாகவே முன்னெடுத்து வைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவங்க வந்து திமுகவிலிருந்து சிவாஜி அவங்க வெளிவர சமயம் சிவாஜி அவங்கள மிக கொச்சையாகப்படுத்தி கொச்சையான கருத்துக்களினால் கட்டுரைகள் எழுதியதில் வந்து கண்ணதாசன் வந்து முதன்மையாக இருந்தாங்க. இதனால் கண்ணதாசன் அவங்களுக்கும் சிவாஜி அவங்களுக்கும் கைகலப்பெல்லாம் நடந்துச்சு, என்எஸ்கே தலையிட்டு அவங்கள வந்து விலக்கி தீர்த்து விட்டாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் கண்ணதாசனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கச்சமே வந்து சிவாஜி அவங்க வந்து கண்ணதாசனுக்காக நின்ன அந்த களம் தான் ஒரு வியப்பின் களமாக இருக்குது. சரி, இவங்க ரெண்டு பேரும் தனி கட்சி நம்ம தனி அமைப்பு தொடங்கிட்டோம் அப்படிங்கிற முனைப்பில் வந்தோடனே மதுரையில் வந்து இவங்க வந்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அதாவது மதுரை மேலமாசி வீதியில் வந்து பொதுக்கூட்டமும் பழனி டாக்ஸிஸில் வந்து எழுத்தாளர் சங்க ஒரு கூட்டமும் நடத்ததாக முடிவு. எனவே இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் அவங்க வராங்க. வரச்சமயம் வந்து அவங்கள தாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து திமுகவை சேர்ந்தவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதில் வந்து மதுரையில் வந்து திமுகவில் ஒரு பிரபலமான தலைவர் இருந்தார், அவருக்கு மேலே வந்து நிறைய வழக்குகள் உண்டு. அவர் தன்னை வந்து பெரியாளாக காட்டிக்கிறதுக்கு யாரையுமே அவர் துணிஞ்சு தாக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். எனவே அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அந்த பொறுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணதாசனும் ஈவிகே சம்பத்தும் அங்கே வந்து மீட்டிங் போட்டக்கூடாது, மீட்டிங் போட்டு அவங்க மீட்டிங்கில் பேசக்கூடாது, அப்படி பேசுனா நம்ம திமுக அங்கே வலுவாக இல்லைன்னு அர்த்தம், எனவே அதற்கான களங்களை நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை பறக்கப்படுது. இந்த விஷயம் வந்து சிவாஜி அவங்க காதுக்கு போகுது. உடனே சிவாஜி அவங்க வந்து மதுரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மன்ற தோழர்களுக்கு செய்தியை சொல்கிறாரு, கண்ணதாசனும் சம்பத்தும் அங்கே வந்து மீட்டிங் போட வராங்க, அவங்க இறங்குற இடத்துல இருந்து மீட்டிங் முடிஞ்சு போகிறது வர அவங்களுக்கு முழுசாக பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் அவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதுபோல் காவல்துறைக்கும்
அதாவது காங்கிரஸ் ஆட்சியின் சார்பாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது, சம்பத்தும் கண்ணதாசனுக்கும் பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னுட்டு. எனவே காவல்துறை வந்து சம்பத்துக்கும் கண்ணதாசன் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கான களத்தை உருவாக்கிறது. சென்னையிலேருந்து அவங்க வந்து மதுரைக்கு வராங்க. மதுரையில் வந்து இறங்கினவுன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்க இறங்குற இடத்துலவே தாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் இது சிவாஜி ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே சுற்றி வளைச்சி காவல்துறை உதவியோடு அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு பழனி டாக்ஸிஸில் வந்து அவங்க வந்து எழுத்தாளர்கள் அந்த மாநாட்டில் வந்து பேசணும். அந்த எழுத்தாளர் மாநாட்டில் பேசுகிறமையும் அந்த பழனி டாக்ஸிஸுக்குள்ளே, அதாவது அந்த திரையரங்குக்குள்ளே போய் எப்படியாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திமுககாரங்க திட்டம் போடுறாங்க. இந்த விஷயம் சிவாஜி ரசிகர்களுக்கு தெரிஞ்சு அவங்க அந்த திரையரங்கு முள்ளாவே அவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க. பண்ணிக்கிட்டு காவல்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் திமுக வந்து அங்கே எந்த வால்தனமும் காட்ட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அந்த திமுகவின் முக்கிய புள்ளிக்கு மான பிரச்சனை ஆயிடுது. சரி, நம்ம பகல அந்த பழனி டாக்ஸிஸில் தான் அந்த தாக்குதலை நடத்த முடியல, மேலமாசி வீதியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நம்ம பெரிய தாக்குதலை நடத்தி இவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாடத்தை படித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. உடனே சிவாஜி ரசிகர்கள் பிளான் பண்ணுறாங்க, பழனி டாக்ஸிஸில் இருந்து மேலமாச வீதிக்கு இவங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, அங்கிருந்து இவங்க தங்குற இடத்துக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறது, அதற்கு ஒரு பெரிய ரகசிய திட்டம் போல திட்டமிட்டு ஈவிகே சம்பத் அவர்களையும் கண்ணதாசன் அவர்களையும் அந்த விழா மேடைக்கு சிவாஜி ரசிகர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. விழா மேடையில் கூட்டிகிட்டு போய் விழாவில் அவங்க பேசுகிறதுக்கான அனைத்து களங்களையும் இவர்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்கள தாக்கணும்னு திட்டம் போட்டு இருந்த திமுக காரங்களால் அவங்கள தாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஐயா பழனிடுமாறன் அவங்க தலைமையில் தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுது. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஈவிகே சம்பத் அவங்களும் கண்ணதாசன் அவங்களும் திமுகவை ரொம்ப கிளி கிளின்னு கிழிச்சு அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருந்தது சிவாஜி மன்றம். அங்கிருந்து அவங்க சென்னை திரும்புவது வர அனைத்து ஏற்பாடுகளையும் சிவாஜி கட்டளையிட்டதின் பேரில் சிவாஜி மன்றம் அவர்களுக்கு உதவி செய்தது. இங்கே தான் சிவாஜி அவங்களுடைய அரசியல் களங்களை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. நம்ம பெரிய நிறைய தலைவர்களை குறித்து நம்ம தேடி போச்சமயம் இந்த தலைவர் அரசியலில் இப்படி பண்ணாருப்பா, இந்த தலைவர் அரசியலில் இப்படி பண்ணாருப்பாங்கிற தகவல்லாம் வருது. ஆனால் ஈவிகே சம்பத் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு தொடங்கும் பொழுது அந்த அமைப்புக்கு நிதி கொடுத்தது, அந்த அமைப்பு வளருவதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்தது, அதுபோல் அந்த அமைப்புக்கு ஒவ்வொரு இடங்களிலும் திமுக கொடுத்த எதிர்ப்புகளை தவிர்த்து அவர்களை பாதுகாத்தது அப்படிங்கிற அனைத்து விடயங்களையும் கையிலெடுத்து செயல்பட்டதில் சிவாஜி அவங்க வந்து முதன்மையான ஒரு களத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான ஒரு களங்கூட இருக்காது. எனவே நட்புக்காக சிவாஜி அவங்க வந்து எதையும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு களம் வந்து நம்மால் இங்கே புரிய முடியுது. அதனால தான் அந்த கர்ணன் கதையை வந்து எடுக்கலாம் அப்படின்னுட்டு அவர் ஐயா பிஆர் பந்துல அவங்க திட்டமிட்டதும் சிவாஜி தன் மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பும் தான் சிவாஜி மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பும் இந்த கர்ணன் படத்தின் மூலம் தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது அவங்க நினச்சிருந்தாங்க. சரி, கர்ணன் படத்திற்கான கதையை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே போகிறோம். அப்படி அவங்க தேடலுக்குள்ளே போகும்பொழுது அவங்களுக்கு பல களங்கள் அங்கே விரிவடையுது. சித்ரா கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரு, நீங்கள் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணன் கேரக்டரை எடுத்துருங்கப்பா அப்படின்னு. ஆனால் இந்த கர்ணன் கேரக்டரை மையப்படுத்தி நிறைய சர்ச்சையான கதைகளும் உண்டு, சில சர்ச்சையான தகவல்களும் உண்டு. எனவே அந்த சர்ச்சையான தகவல்களை மையப்படுத்தி கர்ணன் கதையை கொண்டு போவதா, அல்லது கர்ணனை வந்து ஒரு மாவீரன், அவன் கொடைவள்ளல்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கர்ணன் வந்து ஒரு மாவீரன், அந்த மாவீரன் எப்படி சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டான், அவன் நல்ல மனசு என்னென்ன விஷயங்கள்னால காயப்பட்டுச்சு, அவன் யார் யாரை நம்பி ஏமாந்து போனான், இதுகளையெல்லாம் மையப்படுத்தி வைக்கும் பொழுது அந்த நட்புக்கான ஒரு வலிமை கிடைக்கும். அதுக்கு சரியான ஒரு களத்தை சிவாஜி அவங்களும் நடிப்பு மூலம் கொடுத்துருவார். நம்ம இதையே ஃபாலோ பண்ணி இந்த படத்துக்கான கதையை எடுப்போம் அப்படின்ட்டு பிஆர் பந்துல அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ பிஎஸ் ராமையா சேவா ஸ்டேஜ்னு ஒரு நாடக கம்பெனி, இந்த நாடக கம்பெனி வந்து கர்ணனுடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி அவங்க ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நாடகத்தின் பேர் வந்து தேரோட்டி மகன், அதாவது தேர் ஓட்டக்கூடிய ஒருவருக்கு பிறந்த மகன் தான் கர்ணன் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் தேரோட்டி மகன்ட்டு அந்த நாடகத்திற்கு தலைப்பு வைத்திருந்தாங்க. ஆனால் புராண கதைகளில் பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த ஒரு மகன் தான் கர்ணன் அப்படிங்கிறது தான் பதிவு. ஆனால் இந்த தேரோட்டி மகன் அந்த நாடகத்தில் வந்து நிறைய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் உண்டு.
அதாவது கர்ணனுக்கு வந்து ஏகப்பட்ட மனைவிமார், அந்த ஏகப்பட்ட மனைவிமார் அவன்கிட்ட இருந்ததுனால அவனுடைய ஒரு மனைவியான சுபாங்கினி வந்து கர்ணனுக்கு மேலே வந்து ரொம்ப கோபமாக இருந்தாள். இவனடா போகிற இடத்துலலாம் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிடுறான், இவனை ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கர்ணனை வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி கர்ணனை வந்து காயப்படுத்துறதும் கர்ணனை அவமானப்படுத்துறதும் தலையான கடமையாக கொண்டு அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. இந்த சுபாங்கனி அப்படிங்கிறது தான் இந்த தேரோட்டி மகன் நாடகத்தில் முதன்மையான கருவாக இருந்துச்சு. இந்த கருவை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி கர்ணனுடைய கதாபாத்திரத்தை உருவாக்க முடியும்? இதுதான் பிஆர் பந்துல அவங்கள்ட்ட கேள்வியாக இருந்துச்சு. காரணம், கர்ணன் வந்து ஒரு மகா புருஷனாக காட்ட போனால் அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவன் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு தூய்மையான ஒரு வீரனாக இருந்தான், அதுபோல் வந்து அவன் வந்து நட்புக்காக எதையும் செய்வான், அவன் வந்து ஒரு மனிதாபிமானவன், அவன்கிட்ட வந்து எதை கேட்டாலும் கொடுப்பான், அதே மாதிரி ஒரு நியாயமான ஒரு மன்னன், இப்படிப்பட்ட களங்களை வச்சாதான் அது வந்து ஒரு நட்புக்கான அங்கீகாரமாக இருக்கும். ஆனால் தேரோட்டி மகன் கதையில் சொல்லப்படுகின்ற கதைகள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஏற்புடைய களங்களாக இல்லை அப்படிங்கிறது அவருக்கு வந்து பிஆர் பந்துலுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னடா கண்ணன் கர்ணனை பற்றி நம்ம கதை எடுக்கலான்னு போனால் அவனுக்கு 1000 பொண்டாட்டி இருக்குது, அதில் ஒரு பொண்டாட்டி அவனை வந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்படின்ட்டுலாம் இருந்த உடனே அவருக்கு வந்து ஒரு குழப்பமே வந்துருச்சு, நம்ம கர்ணன் படத்தை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் இந்த குழப்பத்திற்கான தீர்வை பிஆர் பந்துல அவங்க, அதுக்கு பிறகு அந்த கதை தேடல் அவங்க எடுக்கும் பொழுது அதில் அவங்க கொண்டு வந்த களங்களும் அந்த கதைகளை தேடி எடுத்து அந்த கதைக்காக அவங்க உருவாக்கிய அந்த விதங்களும் அதன் பின்பு அது படமாக மாறிய பொழுது பெரிய ஒரு சாதனை களத்தை அது உருவாக்கிச்சு என்பது தான் களம். அந்த கர்ணன் படத்தில் வந்து சிவாஜி அவங்க வந்து கர்ணனாகவும் கண்ணனாக வந்து என்.டி. ராமராவ் ஐயாவும் நடித்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரசிகர்களையும் தமிழகத்து ரசிகர்களையும் கவரக்கூடிய களம் வந்து கர்ணன் படத்தில் உருவாச்சு. காரணம், கண்ணனாக நடிப்பதற்கு என்.டி. ராமராவை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படிங்கிறதுல நிரூபித்த படம் வந்து கர்ணன் படம். அதுபோல் இவ்வளவு பிரம்மாண்டமான செலவுகள் அந்த காலத்தில் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புனா இல்லை செஞ்சு எடுக்கப்பட்ட படம்னு பார்த்தீங்கன்னா சந்திரலேகா, அதன் பின்பு கர்ணனை தான் குறிப்பிடுவாங்க. அப்படி நிறைய செலவு பண்ணி எடுத்த படங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 1980 காலகட்டங்களில் பிரம்மாண்டங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு வந்ததுன்னா ஆபாவனன் சார் அவங்களுடைய படங்களை சொல்லலாம். நீங்கள் ஊமை விழிகள், செந்தூரப்பூவே, இப்படி அவங்க எடுத்த அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை மையப்படுத்தி தமிழ் ரசிகர்களை வந்து அது வந்து ஒரு ஹிந்தி படத்தை, இப்போ சோலை படத்தை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு பிரமிப்பு வருமோ அந்த பிரமிப்பை வந்து ஊமை விழிகள் படத்தில் வந்து ஆபாவனன் சார் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற களங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து பிஆர் பந்துல ஐயா சார்பில் கொடுக்கப்பட்டிருந்ததுக்கு கர்ணன் படம் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருந்துச்சு. கர்ணன் படத்துக்கு வந்து அவங்க நிறைய செலவு செய்கிறாங்க. யார், பிஆர் பந்துல ஐயா வந்து கர்ணன் படத்திற்கு வந்து நிறைய செலவு செய்கிறாங்க. அப்போ வந்து செலவு செஞ்சு இந்த படத்தை எடுப்பதற்காக அவங்க எல்லாத்தையுமே தயார் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் பிஆர் பந்துலுக்கு வருது. என்னையா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கணுமா, இந்த படம் ஒருவேளை வெற்றி பெறலைன்னா நீ செலவு பண்ண பணம் எல்லாம் உனக்கு போயிடும், அது பெரிய உனக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஆர் பந்துல அவங்க வந்து தான் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து கர்ணன் படத்திற்கான களங்களை அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் வந்து எதிரணி எம்ஜிஆருடைய களம் வந்து இன்னொரு கோணத்தில் பயணிக்குது. எம்ஜிஆர் அவங்க வந்து சமூக படங்களில் வந்து நிறைய படங்கள் நடித்து அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. எனவே கர்ணன் படம் எடுக்கிறாங்க சமயம் தேவர் அவங்க வந்து வேட்டைக்காரன் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த வேட்டைக்காரன் படத்தில் வந்து சாவித்திரி அம்மா வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து ரொம்ப விரும்பி கேட்டதற்காக எம்ஜிஆருக்கு இணையராக நடித்தாங்க. இந்த இரண்டு படங்களும் எப்படி தயாரானது, இந்த படங்கள் எப்படி களத்தில் மோதின, அதில் எந்த படம் வெற்றியை பெற்றது போன்ற தகவல்களை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றியுடன் இன்பா.